ஜி சிவா, இல்லை நீங்களாம் கார் வச்சுருப்பீங்க, போவீங்க வருவீங்க. எங்களை மாதிரியான ஏழைகள், நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு பஸ்ஸு விட மாட்டேங்கிறீங்க. அப்படியே விட்டால் என்ன பண்ணுறீங்க? பஸ்ஸு ஓட்டுறவங்க டிரைவர் வரலன்னா ஆக்டிங் டிரைவரை கூப்பிட்டு வந்து வயக்காட்டுக்குள்ளே உள்ளே விடுறீங்க, பஞ்சர் ஆக்குறீங்க, டீ கடைக்குள்ளே கொண்டு போய் பார்க் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பயமுறுத்துது அரசு? சார், அரசு எந்த மக்களையும் பயமுறுத்த வேண்டும் என்கின்ற அந்த தோற்றத்தில் அரசு இயங்கவில்லை. இந்த மக்களுக்கான அரசாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்ற மாதம் நடந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் அழைத்து, சென்ற மாதம் நடந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் சொல்லக்கூடிய 6 அம்ச கோரிக்கைகள், 2 கோரிக்கைகளை இப்போதான் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். மீதம் பொங்கல் கழித்து மீதி இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நான் பேச்சுவார்த்தை நடத்தி முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றோன்னு சொன்னாங்களா? மொத்தம் அவர் வைத்து இருக்கக்கூடிய 6 கோரிக்கை 2 சொல்லுகிறார்கள். பொங்கல் பெரு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க, நிலுவைத் தொகையை நீங்க கொடுங்க, அதுதான் முக்கியமான 2 கோரிக்கைன்னு அவங்க சொல்றாங்க. அரசு என்ன தெரியுமா எடுத்திருக்கு? வேகன்சியை வந்து நீங்க நிரப்பணும்னு கேட்டீங்கல்ல, அதை நாங்க எடுக்கிறோங்கிறாங்க. அப்போது நியாயமா அரசு இந்த அந்த 6 அம்ச கோரிக்கையிலேயே செவி சாய்த்து இருக்கிறது என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. எது முக்கியமா நீங்க அதை பண்ண மாட்டீங்களே? உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அரசு எதை செய்தாலும் இந்த பொங்கலை வைத்து பிளாக்மெயில் செய்வது, பொங்கல் திருநாளை வைத்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிராக திமுக திசை பண்றாங்க. ஆமாம், ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சங்கங்கள் தூண்டிவிட்டு இது போன்ற வேலைகளை செய்கிறது. ஆரம்ப கோரிக்கைகள் நீங்க முக்கியம் என்று சொல்லுகிறீர்கள். வர வர சார், வர. ஏஐடியூசி சிஐடியூ எல்லாம் வந்து எதிர்கட்சியினுடைய தொழிற்சங்கமா? அவங்களே எப்ப எதிர்கட்சிக்கு போனாங்க? சொல்லுது பிரதானமாக சொல்லி இல்ல, நீங்களே ஒத்துக்கிறீங்க சார். நான் சொல்லுது பிரதானமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய வேலைகளை சொல்லுகிறேன். 1, அப்போது 6 அம்ச கோரிக்கைகளை 2 கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து இந்த அரசு மீது வேண்டும் என்று இப்போது வேலைகளை செய்தால் எப்படி? போராட்டத்தில் இருந்தாங்களா? ஆமா, அதிமுகவோட ஆதரவு தொழிற்சங்கம், அவங்க INTUC, AITUC, CITU இவங்கெல்லாம் யாருடையது? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க யாருடைய கூட்டணியில் இருந்தாங்க? சொல்லுவது நீங்க களத்தில் இருக்காங்களா இல்லையா? ஆமாம் சார், இதில் அதிகப்படியாக இதில் அரசியல் லாபத்தை தேடி திமுகவிற்கு எதிராக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட அந்த முடிவுதான். அப்போது 6 அம்ச கோரிக்கைகளே 2 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மீதுங்கள் வேண்டும் என்று பொங்கல் திருநாள் என்று சொல்லி அமைச்சர் அதிகாரிகள் சொல்லி வர சார், ஒரு நிமிஷம், அமைச்சர்கள் சொல்லியும் கூட 2018 இதே மாதிரி பொங்கலுக்கு முன்னாடி யார் போராட்டம் பண்ண தெரியுமா? தோமுசா. அவங்க யாருடைய தொழிற்சங்கம்? அப்ப என்ன பண்ணீங்க? அப்ப அவங்க அரசியல் பண்ணீங்களா? தோமுசா வச்சு திமுக அரசியல் பண்ணுச்சா? நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு வருடமும் இந்த பொங்கல் தீபாவளி போன்ற நேரங்களில் போனஸுக்காகத்தான் ஒரு வாரத்துக்கு முன்பாக உடனே அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக ஆட்சியில் நடக்கவில்லையா இந்த போனஸுக்கு பிரச்சனை? இவ்வளவுதானே, இதைத்தானே இவ்வளவு நேரம் அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க? அப்போதைய அமைச்சர் யார்? எம்ஆர் விஜய் பாஸ்கர் சார். எம்ஆர் விஜய் பாஸ்கர் பேச்சுவார்த்தைக்கு வந்தாரா இல்லையா? சரி, உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த 6 அம்ச கோரிக்கைகள் 10 ஆண்டு காலத்தில் இல்லையா? ஏதோ திமுக வந்த பிறகுதான் 6 அம்ச கோரிக்கையில வைத்தார்களா? அப்ப நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் 6 அம்ச கோரிக்கை நிறைவேற்றிருந்தா இந்த பிரச்சனை? எதற்காக தேர்தல் வாக்குறுதியில நம்ம எழுதி கொடுத்தோம், நாங்க இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தருவோம், பழைய ஓய்வூதியத்தை நாங்க கொண்டு வருவோம், நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னோம், நிறைவேற்றுகிறோம் சொல்லக்கூடிய முதலமைச்சர் பட்ஜெட்ல 2 கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிறோம், நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக பொங்கல் கழித்ததை மீதி பேசிக்கொள்ள சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் கூட நீங்கள் ஈவு இறக்கம் இல்லாமல் அரசியல் ஆதாயத்துக்காக நீ திட்டமிட்டு மக்களை நடுவீதியிலே பேருந்து நிலையத்தில் அமர செய்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்கு பேர் அரசியலா இல்லையா? 2018 தோமுசா என்ன பண்ணாங்க சார்? அவங்க பஸ் நிப்பாட்டிட்டு மக்களை நடுத்தருவில் நிப்பாட்டலையா சார்? இது அப்ப யார் அரசியல் பண்ணா? நீங்கள் 2018 6 அம்ச கோரிக்கையில 2 நிறைவேற்றுகிறேன் என்று எந்த அமைச்சரா சொல்லி இருக்கிறாங்க? நீங்கள் போனே போடுங்கள, நீங்கள் கைப்பற்றிடுங்கள். தொழிற்சங்கங்கள் எவ்வளவு ஜெனியூன் தெரியுமா? நீதிபதி கேட்கிறாரு, இந்த மாதிரி பொங்கல் சமயத்துல நீங்க இப்படி எல்லாம் பிரச்சனை கொடுக்கலாமான்னு சொன்னதுக்கு உடனே மதியம் 2:30 என்ன தெரியுமா சொன்னாங்க? பரவாயில்ல, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். பொங்கல் முடி, ஒரே அம்சம் சிவா சொல்லுங்க சார். பொங்கல் முடியட்டும், நாங்க 20ஆம் தேதி எங்களுடைய போராட்டத்தை வச்சுக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் சொன்னாங்களா இல்லையா அமைச்சர்? இதுதானே இல்லையே என்ன தெரியுமா சொன்னாங்க? அமைச்சர் கூப்பிடுறாரு, இவங்க எல்லாம் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, அமைச்சர் வரல.
யார் தெரியுமா இருக்கிறங்க சொன்னது யார் தெரியுமா? திரு சவுந்தரராஜன் எக்ஸ்எம்எல்ஏ, கம்யூனிஸ்டுடைய தொழிற்சங்க வாதி. என்ன சொல்றது அப்ப? ஒரு முறை பேச்சுவார்த்தை அல்ல, நீங்க வேற யாரும் இப்ப அண்ணா தொழிற்சங்கத்திலும் சொன்னாலும் அரசியல் உங்க கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்கமே சொல்லுது. நான்கு சுற்றுவார்த்தையில ஒரு சுற்றுவார்த்தை பேச்சுவார்த்தையில் வேண்டுமானால் அமைச்சர் வராமல் இருந்துக்கலாம். வேலை போலிவன் அமைச்சர் போகல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கூட்டணி கட்சிகளே உங்க மேல இருக்கிறாங்க அதிருப்தியில. எங்க அமைச்சர் வந்தாருன்னா அரசியல் ரீதியா திமுகவுக்கு பிரச்சனை வந்து சார் அதிமுக சார்ந்த உறவு முறையில என்ன தெரியுமா சொல்றாங்க? எப்படியாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை நம் பக்கம் இழுத்து விட வேண்டும். இதற்கு என்னவெல்லாம் செயல்படுத்த முடியுமோ இந்த அரசுக்கு எதிராக அத்தனையும் கையாள வேண்டும். இந்த திட்டத்தை அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஆமா, அந்த டயலாக் தான் எனக்கு. நான் சொல்றேன், விலக்கு ஒரு கொடுக்கறேன். அப்போது எதிர்கட்சியாக இருந்த தமிழ்நாட்டோட இப்போது இருக்கிற முதலமைச்சர் அப்போது அரசு செய்தார் என்று சொன்னால் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்தார். இவர்கள் செய்வது மக்களை வீதியிலே இருக்க விட வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கிறது. நீங்க பண்ணா அரசியல், அடுத்தவங்க பண்ணா மக்களை துன்புறுத்துறீங்க. இது எந்த வகையில சார் என்ன சொல்றது? இரண்டு கோரிக்கை எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு. அப்ப எதற்காக ஆரம்ப கோரிக்கை வைத்து நான்கு வைத்து விட்டு போக வேண்டியது தானே? ஆறு வைத்தீர்கள் அல்லவா? இரண்டு செவி சாய்த்த பிறகு அதில் ஒரு குற்றம். சரி, அப்போது செய்யவில்லை என்றால் ஒரு குற்றம், செய்தால் ஒரு குற்றம். ஏன் இதே ஆட்சியில இருந்த திரு எடப்பாடி அவர்கள் சொல்ற ஏன் ஆரம்ப கோரிக்கை சொன்னாங்க? பொங்கல் உயர்நீதிமன்றத்துக்கு போனா யார் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மையான திட்டங்களை கொடுத்தீங்க. பாருங்க, இவர்கள் போராட்டம் நடத்தி திமுக எதிராக இந்த பொங்கலை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சியினுடைய தூண்டுதல் பெற நடக்குது. யாரு அப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளை வந்து தூண்டுறாங்க? கூட்டணி கட்சி நீங்க ஈடாகிற அளவுக்கு உங்க கூட்டணி கட்சிகளை வீக்கமா இருக்கக்கூடாது சார். உங்க அதிமுகவினுடைய சங்கத்தை தான் சார் சொல்றேன். நீங்க சார் எதற்கடுத்தாலும் தொழிலாளர்களுக்கு மனநிலை என்ன? இந்த போராட்ட தலைத்தில் ஈடுபடக்கூடிய அவர்கள் எல்லாம் இதோடு அதிமுகவிற்கு கூண்டோடு கூட்டணி கொண்டு போய் சேர்த்து விடும். இந்த தங்கனம் கட்டிக்கொண்டு அழைகிறீர்களே, இது நியாயமா? இது தகுமா? இது ஒரு தர்மமா? ஒரு எஃகு கோட்டையக்கூடிய திமுக கூட்டணி கட்சியிலே பிரித்து அரசியல் லாபம் தேட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி இது போன்ற சித்து விளையாட்டுகளை செய்கிறீர்களே, இது தகுமா? இல்ல, எனக்கு சிரிப்பு தான் வருது. சொல்லுங்க, தொழிற்சங்கங்களை வச்சு கூட்டணி பேச்சு பண்ற என்பதற்காகத்தான் இந்த போராட்டமே. இல்லை என்று சொன்னால் இரண்டு கோரிக்கைகளுக்கு தலைவனிக அரசு எப்போது செவி சாய்த்ததோ அதை வைத்துக் கொண்டு பொங்கல் முடிந்த பிறகு நீங்கள் மக்கள் பணி செய்துவிட்டு அங்கே பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தால் உங்கள் போராட்ட காலத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. இதில் என்ன இருக்கிறது? வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் இருக்கிறது. இவ்வளவு மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனைங்கிறீங்களா? தொழிலாளர்கள் யாரு உங்களை நம்பித்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? ஆமா, அவங்களோட பிரச்சனை சார். அவர்களுக்கு செவி சாய்த்து தானே பொங்கல் கையிட்டம் என்று சொன்னார். எதற்காக நீங்கள் இது போன்ற இந்த விழா காலத்தில் பொங்கல் திருநாளில எதற்காக இந்த போராட்டம்? மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்தது இல்ல. நம்ம வந்தோடனே நாலு வருஷம் மாத்திட்டோம். போன ஆகஸ்ட்லயே நம்ம பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும், அப்பவே கிடையாது. போன டிசம்பர்ல இருந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்னும் நேத்துக்கோ இன்னைக்கோ நான் போராட்டம் அறிவிக்க, பத்தாண்டு காலத்தில் இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்காமல் இந்த அரசு மீது நீங்கள் திணித்து இதில் எந்த அளவிற்கு ஆதாயத்தை தேடுகிறீர்கள்? ஏன் மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் 96 மாத காலம் ஓய்வூதிய அகவியல் இப்படி கொடுத்தாரா? கொடுக்கவில்லையே. வேலைக்கு வரல அப்படின்னா நீ வரலன்னா வீட்டுக்கு போ அப்படிங்கறதான். அவர்கள் ஆட்சி கட்டில இருந்த போது கூட இது போல பிரச்சனைகளுக்கு அப்போது தற்காலிகமா மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அப்ப நம்ம என்ன பயன்படுத்தி நம்ம என்ன சொன்னோம்?
அப்போ அதை எதிர்க்கட்சி தலைவர் யாரு, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் யாரா இருந்தாங்க? ஆமா. அப்ப என்ன சொன்னோம்? இதே போல நீங்க வந்து ஓட்ட தெரியாதவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து மக்களை பலி வாங்குறீங்களான்னு நம்ம கேட்டமா இல்லையா? அப்ப எதிர்க்கட்சியா இருந்தா நீங்க அப்படி கேப்பீங்க, ஆளுங்கட்சியா இருந்தா நீங்க இதேதான் செய்வீங்களா? நீங்கள் சென்ற முறை ஆளுங்கட்சி இருக்கு சிவா, இங்க பாருங்க சிவா, இங்க பாருங்களேன், சென்ற முறை நீங்கள் ஆட்சியில இருந்தபோது சிவா இந்த இரண்டு கோரிக்கை மக்கள் ஒரே நிமிஷங்களேன், தொழிற்சங்கங்களும் மக்கள் கூட நிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எங்க போராட்டத்தை நாங்க தள்ளி வச்சுக்கிறோம். தொழிலாளர் விரோத போக்கை திமுக கடைபிடிப்பதாக சொல்லக்கூடிய இதுவெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான், நிஜ கதைகள் அல்ல. உங்களுக்கே உங்களுடைய கூட்டணி கட்சி கூட கை கட்டி வேடிக்கை பார்க்குது, கேட்டால் நாங்கள் ஜனநாயகத்தில் எங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறோங்கிறீங்களே, இந்த இவ்வளவு தொழிலாளர் பிரச்சனை இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சியெல்லாம் இதுக்கு ஒரு திரும்பியாவது கிள்ளி போட்டாங்களே, இதுல இருந்தே தெரியலையா அவங்களுக்கு நீங்க அரசியல் அழுத்தம் கொடுக்கறீங்க? இல்லை, நாங்கள் எந்த விதமான அரசியல் அழுத்தமும் கொடுக்கவில்லை. அரசு செவி இரண்டு கோரிக்கை, இப்போது நான்கு கோரிக்கை, பொங்கல் முடிந்த பிறகு சொல்லியும் கூட இவர்கள் வேண்டும் என்றே இந்த போராட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னார். இதில் எப்படி சார் கூட்டணி கட்சி அறிவுரை சொல்ல முடியும்? ஜி ஜி சிவா பாத்துங்க, வெளிப்படையாவே அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்க கூட்டணிக்குள்ள குழப்பம், நாளைக்கு உங்கள் கூட்டணி இருக்குமா இருக்காதானே தெரியாதுங்கிற அளவுக்கு வெளியில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எப்படி சமாளிக்கிறீங்க? கூட்டணிக்குள்ளோ எந்த விதமான குழப்பமும் இல்லை, மக்களிடத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இதை ஏற்படுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பது பாஜக ஒரு புறம் இருந்தாலும் கூட, ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பிரதானமாக இருக்கிறது. ஆமாம், அவர்கள் ஒரு புறம் அவர்கள் தேவையான அரசியல் அதை தேடலாம் என்று முயற்சிக்கிறார்கள், தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் புரியல, இந்த இடத்துல பாஜக அவர்கள் போக போக தெரியும். அதே போன்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்கள் அங்கே திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் வர வேண்டும் என்று விரும்புகிறார், அது அவருடைய விருப்பம், அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் வருவார்களா என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாது என்று எனக்கு தெரியல. அவங்க உங்ககிட்ட இருந்து வெளியில போறதுக்கு தயாரா இருக்கிறாங்கிறதாவது தெரியும் இல்லை? அவர் ஒருப்பம் நான் சொல்லுகிறேன் பார், திமுக எந்த அடிப்படையில் இவ்வளவு அடிச்சு சொல்றீங்க? இல்லை, ஏன்னு சொன்னா அவர்கள் தெரியும் சமூக நீதிக்கான கூட்டணி எது, சமூக நீதிக்கான தலைமை பண்பு எது, தமிழ்நாட்டோட நலனுக்காக அரசு எது, கட்சி எது என்பது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அங்கிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் ஒருபோதும் கிடையவே கிடையாது. சமூக நீதிக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத அதிமுக பட்டியல் போட்டாங்கன்னா அமர்ந்து பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு வேண்டும் என்று சமூக நீதியின் அடிப்படையில் கொண்டு வந்தது திமுக. இதை விட வேற என்ன சார், பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% கொண்டு வந்தது யாரு? இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு போதும் கலங்க வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். இந்த அரசு உங்களை தாய் உள்ளத்தோடு அரவணைக்கும், தயவு கூர்ந்து தாய் உள்ளம் அவங்களுக்கு தெரியும். மக்களை அல்லோல் படுத்த வேண்டாம் என்று வைக்கிறேன். மக்கள் அல்லோல கல்லோல படுத்தாதீங்கன்னு திமுக பார்த்தா மக்கள் கேட்டுக்கிட்டு மக்கள் யாரும் கேட்க வர இருங்க.